டெல்லியில் புது பொலிவுடன் காட்சி தரும் கடமை பாதை மற்றும் இந்தியா கேட் பகுதியில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவச்சிலை ஆகியவற்றை நாட்டு மக்கள் அனைவரும் நேரில் பார்வையிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கடமை பாதையை பார்வையிடும் போது தங்களுக்கு ஏற்படும் அனுபவத்தை சமூக வலைதளங்களில் மக்கள் பதிவிட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கடமை பாதையில் இடம்பெற்றுள்ள அத்தனை அம்சங்களும் வெறும் கற்களால் மட்டும் ஆனதல்ல, மாறாக இந்திய திருநாட்டின் ஜனநாயக கொள்கையின் வெளிப்பாடு என்றும் தலைசிறந்த நமது நாட்டு தலைவர்களின் அடையாளம் என்றும் பிரதமர் கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை வரலாறு குறித்து ட்ரோன் நிகழ்ச்சி அடுத்த 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாகவும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்கவும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். यानी राजपथ आज से इतिहास की बात हो गया है, हमेशा के लिए मिट गया है। आज कर्तव्य पथ के रूप में नए इतिहास का सृजन हुआ है। मैं सभी देशवासियों को आजादी के इस अमृत काल में गुलामी की एक और पहचान से मुक्ति के लिए बहुत बहुत बधाई देता हूं। சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு பகுதியாக மறு புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள கடமை பாதையையும் பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டுள்ள நேதாஜி சந்திரபோஸ் உருவச்சிலையையும் பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். Of gratitude and remembrance. One of the greatest freedom fighters India's ever had.